ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் ப்ரோ இன்றைக்கி நம்ம ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க இந்தியா சைனா பார்டர் டென்ஷன்ஸ் இந்தியா வந்து நிறைய சைனீஸ் ஆப்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க இது நல்லதா கெட்டதா இதை இந்தியன் எக்கனாமி மேலே எப்படி இம்பேக்ட் ஆகும் இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அரௌண்ட் சிக்ஸ்டி பில்லியன் டாலர்ஸ் நம்ம வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்ம ஒரு டுவெண்ட்டி பில்லியன் டாலர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட எயிட்டி பில்லியன் டாலர்ஸ் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் நம்ம சைனாவோட ட்ரேட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொத்த இம்போர்ட்ஸ்லேயே டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆஃப் த இம்போர்ட்ஸ் வந்து நம்ம சைனா இருந்தால் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா மேஜர் செக்டர்ஸ் ஒரு ஆட்டோமொபைல் செக்டராக எடுத்துக்கோங்க இல்லை மொபைல் இண்டஸ்ட்ரியாக எடுத்துக்கோங்க இல்லை வந்து ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரியாக எடுத்துக்கோங்க ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக எடுத்துக்கோங்க மேஜர் பார்ட் வந்து சைனா ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் அவர் செக்டார்ஸில் வந்துட்டு அவங்க வந்து ரோல் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த மொபைல் செக்டார் வந்து பார்த்திங்கன்னா சைனா இஸ் ஹேண்ட்லிங் நம்ம யூஸ் பண்ணுற ஓயோ ஓலா பேடிஎம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் மேலே நம்ம டிபெண்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி டே டு டே நம்ம வந்து யூஸ் பண்ணுற விஷயங்களில் பல விஷயங்கள் வந்து நம்ம மற்ற கண்ட்ரிஸ் மேலே டிபெண்ட் ஆகிருக்கும் நம் நம்ம காலையில் எந்திரிக்கிறப்போ யூஸ் பண்ணுற கோல்கேட்லேருந்து நைட்டு தூங்குறப்போ குட் நைட் வரைக்கும் நம்ம எல்லா ஃபாரின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கே தெரியாமல் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சடனாக வந்து இண்டிஜினியஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ அப்போ நம்ம இண்டிஜினியஸ் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண முடியாதா எப்போ நம்மளால் பண்ண முடியும் இதுக்கான பதில் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்மளால் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண முடியாதா நம்ம இண்டிஜினியஸ் ஆக முடியாதா நம்மளும் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர் ஆக முடியாதா வேர்ல்டில் வந்து பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி ஆக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சில பதில் இருக்குது சைனாவும் இந்தியா கம்பேர் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரே பாப்புலேஷன் தான் லேபர் வந்து சீப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது பட் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட கம்பேர் பண்ணப்போ நாட் ஈவன் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வியர் ஏபிள் டு மேட்ச் தேம் அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து உடனே சைனீஸ் ப்ராடக்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணாமல் நம்மளால் அவங்கள கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ நம்ம இந்தியிலேருந்து ட்ரை பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸில் நம்ம வந்து சைனாவோட மேட்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு சின்ன புயர் ஃபேமிலி ஒரு சின்ன குடும்பம் வந்து ஒரு லெவலுக்கு வரணுன்னா ஃப்ரம் புவர் ஃபேமிலியிலேருந்து மிடில் கிளாஸ் அவன் மாறணும் அப்படின்னாலே வந்து ஒரு ஆறு வருஷம் ஆகுது ஒரு சின்ன பையன் இருக்கானா அவன் இன்ஜினியரிங்கோ இல்லை ஏதாவது ஒன்று ப்ரொஃபஷன் படித்து அதில் சம்பாதிச்சு அவங்க அம்மா அப்பாவுக்கு கொடுத்து செட்டில் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் ஆடப்போ ஒன் தேர்ட்டி க்ரோர் பீப்புள் இருக்கிற இந்த இந்தியா வந்து டெவலப் ஆகணும்னா எத்தனை வருஷம் ஆகும்ன்றது யோசிப்பானேன் இதுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு எக்கச்சக்கமான சப்போர்ட் தேவைப்படும் நிறைய பாலிசிஸ் கொண்டு வரணும் நிறைய எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணால் தான் வந்து அட்லீஸ்ட் ஒரு டென் இயர்ஸில் நம்ம வந்து ஒரு டெவலப்படு எக்கனாமியாக நம்ம மாற வாய்ப்பு இப்போ நம்ம நிறைய இம்போர்ட் இருக்கிறது இண்டிஜினியஸாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டும் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்மளும் வந்து யூஎஸ் ட்ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் யூஎஸோட டீல் பண்ண இன்க்ரீஸ் பண்ணணும் மற்ற கண்ட்ரிஸ் நாட் ஓன்லி ஃப்ரம் சைனா அதர் கண்ட்ரீஸோடையும் நம்ம டீல் பண்ணி இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணணும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இருக்குது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் நம்மளோட மெயின் பெனிஃபிட்டே அதுதாங்க நம்ம வந்து நாட் ஈவன் இப்போ பண்ணுற ப்ரொடக்ஷன் வந்து ட்ரிப்புள் ஈஸியாக பண்ண மூணு வாட்டி ட்ரிப்புள் பண்ண முடியும் அந்த மாதிரி நம்ம பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் பிகாஸ் வேர்ல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் பண்ணால் தவிர நம்ம இந்தியா வந்து ஒரு லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு பத்து வருஷம் ஆகும் உடனே இன்றைக்கி வந்து நான் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் சாரி ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் இன்னிலேருந்து நான் இந்தியன் அந்த மாதிரி நம்ம பேசுகிறது வந்து இது ரியலிஸ்டிக்காகவே இல்லைங்க ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தோன்னா இட்வில் டேக் அட்லீஸ்ட் டென் இயர்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அதுவும் இன்னிலேருந்து நம்ம ப்ராப்பர் ஸ்டெப் எடுத்தால் தவிர நம்மளால் அந்த லெவலுக்கு ரீச் ஆக முடியாது அதுதாங்க அங்கே ஃபேக்ட் இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு சைனீஸ் ஆப்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டிகிரிட்டி அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷனை அவங்க கண்ட்ரிக்கு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டவுட்ஃபுல் நான்லாம் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து அதை பேன் பண்ணியிருக்காங்க இது ஒரு டெம்பரரி பேன்னால் நம்ம இதோடய இன்வெஸ்டிகேட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தே வில் ட்ரை டு இன்வெஸ்டிகேட் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம் பட் ஆஸ் எ இண்டியன் சிட்டிசன்ஸ் நம்ம வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அது இப்போதைக்கு நம்ம கேட் கேட்கணும் ஸோ கவர்மெண்ட் இப்போ பேன் பண்ணியிருக்காங்க வி ஆல்சோ ஹாவ் டு பி வெரி காம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பொறுத்து தான் அங்கே பார்க்கணும் ஸோ எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ணணும்னா இப்போ இருக்கிற ஆப்ஸோ இப்போ இருக்கிற யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம கொண்டு வரணும் ஆல்டர்னேட்டிவ் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் கொண்டு வரணும் இதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும் ஆல்ரெடி நம்ம எக்கனாமி வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் கொரோனா நிறைய செக்டர்ஸ் வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கு நிறைய பேர் வேலை எழுந்துட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பேன் வந்து நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பட் ஸ்டில் டேட்டா இன்டிகிரிட்டி அப்படின்னு வரும்போது எவ்ரிபடி ஹேஸ் டு பி கேர்ஃபுல் கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்துட்டு இதில் நம்ம காம்ப்ரமைஸே ஆக முடியாதுன்ற பட்சத்தில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த டென்ஷன்ஸ் போயிட்டுருக்கிறதுனால ஸோ நம்ம வந்துட்டு காமாக இருக்கிறது தான் நல்லது விதவுட் டேக்கிங் எனி டெசிஷன்ஸ் சில பேர் சில கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார் இந்த மாதிரி வந்துட்டு இப்போது சைனா வந்து இம்போர்ட் பண்ண முடியாது நம்ம வந்து எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுமா இந்தியாவில் நம்ம எதாவது மேனுஃபேக்சர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நான் என்ன என்னோடய ஒப்பீனியன் சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு இப்போதைக்கு நம்ம எந்தவித டெசிஷனும் எடுக்காமல் இருக்கிறது தான் பெட்டர் இந்த த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கொஞ்சம் போச்சுன்னா எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும் கண்டிப்பாக அதை நம்ம நம்பணும் ரிலாக்ஸ் ஆன பிறகு நம்ம தான் டெசிஷன் எடுக்க முடியும் இன்றைக்கி இந்த டெசிஷன் இப்படி போயிட்டுருக்கு நாளைக்கு கவர்மெண்ட் என்ன டெசிஷன் எடுப்பாங்கன்ற அவங்களுக்கே தெரியாது பிகாஸ் ஆஃப் த சுச்சுவேஷன் நமக்கே இப்போ தெரியல இன்றைக்கி எப்படி இருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும்ன்ற தெரியாத பட்சத்தில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது இந்த சுச்சுவேஷனில் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்க ஸோ தயவு செஞ்சு யாருமே வந்து புதுசாக பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு எதுவுமே யோசிக்காதீங்க இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துக்கணுன்னா நம்மளை சேவ் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளோட ஃபினான்ஷியல் எக்ஸிஸ்டிங் சுச்சுவேஷனை எப்படி நம்மளால் காப்பாற்றிக்க முடியும் அதை மட்டுமே நம்ம யோசிக்க வேண்டிய டைம் இது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே நான் ஒரு ப்ளாகாகவும் எங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ